சிலோன்காரங்க கிட்டே கற்றுக்கிட்ட வீச்சு பரோட்டா வீசாமலே எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு தரேன் இது பல தடவை நான் செஞ்சுருக்கேன் ஒரு தடவையும் சொதப்பாமல் சூப்பராக வந்திருக்கு மைதா அரை கிலோ இது மூன்று கப் வந்துச்சு உப்பு முக்கால் டீஸ்பூன் சேர்த்து கலக்கி விட்டுக்கோங்க ஒரு முட்டையோட மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடலை எண்ணெய் வேண்டாம் வாசனை வரும் முட்டை எண்ணெயோட நல்லா அடித்து விட்டுட்டு மாவோடு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க வெது வெதுப்பான தண்ணி சேர்த்து விரல்களை வச்சே லேசாக கலந்து விட்டுக்கோங்க விரல்களை வச்சே மாவை நல்லா ஒன்று சேர்த்து விட்டால் போதும் அழுத்திப்பே செய்ய வேண்டாம் எனக்கு ஒரு கப்பு ப்ளஸ் ரெண்டு ஸ்பூன் தண்ணி தேவைப்படுச்சு இந்த மாதிரி பதர் பதராக இருக்கணும் இது அப்படியே மூடி போட்டு பதினஞ்சு நிமிஷம் ஊற விட்டிங்கன்னா போதும் மாவு காயாமல் இருக்கிறதுக்காக மேலே ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து மூடி வச்சுருங்க நல்லா டைட்டாக மூடி வச்சுருங்க பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் கவுண்டர் டாப்பில் எண்ணெய் சேர்த்து இந்த மாவை நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க உள்ளே ஏர்பபுள் எதுவுமே இருக்கக்கூடாது இப்படி நல்லா மடிச்சு விட்டு செஞ்சுக்கோங்க ரெண்டு கையிலையும் நல்ல எண்ணெய் தடவி உருண்டை பிடிச்சு வச்சுக்கோங்க என்னை மாதிரி உருண்டை சரியாக வரலன்னா இன்னொரு வாட்டி உருட்டிக்கோங்க இன்னொரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா ஆயில் மசாஜ் கொடுத்துடலாம் இதுக்கப்புறம் நீங்கள் வீச போகிறீங்கன்னா ஊற வைக்கணும் நமக்கு வீச வராது அதனால் பூரி கட்டை வச்சே தேய்க்க போகிறோம் இதுக்கு ஊற தேவையில்லை அப்படியே தேய்ச்சிடலாம் போது மாவு கிழிஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்கு மேலே எண்ணெயை நல்லா தேய்ச்சி விட்டு பீரோ மூடுற மாதிரி மூடிடுங்க லேசாக ப்ரெஸ் பண்ணி சூடான தவால போட்டு முப்பது செகண்டுக்கு அப்புறம் இந்த மாதிரி லேசாக கலர் மாறும் இப்போ எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் தான் திருப்பணும் இதுலேயும் முப்பது செகண்டுக்கு அப்புறம் எண்ணெய் ஊற்றி திருப்பிடுங்க நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் சூப்பராக வரும் வீச்சுப் பரோட்டா வந்து ஒரு பெரிய சட்டியை கவுத்து போட்டு அப்படியே பெருசாக போடுவாங்க நம்ம தவால ஈஸியாக இப்படி தான் செய்ய முடியும் இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் செம்மையாக இருக்குது இதே மாவில் நம்ம நம்ம ஸ்டைல் பரோட்டா போட்டுடலாமா மாவு நல்லா தேய்ச்சி மேலே எண்ணெய் விட்டதுக்கப்புறம் அப்படியே ஒன்று சேர்த்து ரவுண்டாக கொண்ட போட்டுருங்க எப்பயும் போல் பரோட்டா தேய்ச்சி ரெண்டு பக்கமும் சுட்டு எடுத்தீங்கன்னா நல்ல பதர் பதராக சூப்பரான பரோட்டா செம்ம சாஃப்டாக ரெடி ஆயிரும் இதுக்கு ரோட்டு கடை சாலைலாம் எப்படி செய்கிறதுன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்